சென்னை அடுத்த காரனோடையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கடந்த 30ஆம் தேதி கடலூரில் நடந்த கூட்டத்தில் மருத்துவ சமுதாயத்தை தரக்குறைவாக பேசியதை கண்டித்து மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மருத்துவ சங்க மாநில தலைவர் ஆரூர் ரமேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மன்னிப்பு கேட்காவிட்டால் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டை முற்றுகையிடுவோம் என தெரிவித்தனர். தங்களது குலத்தொழிலான முடித்திருத்தும் தொழிலை தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும், இல்லை தமிழகம் முழுவதும் முடித்திருத்தங்களை மூடி போராட்டம் நடத்துவோம் என தமிழக மருத்துவர் சங்கம் அறிவித்தது. மேலும் அமைச்சருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொன்னேரி செய்தியாளர் ஆ. சகாதேவன். மாதம் 30ஆம் தேதி கடலூர் பொதுக்கூட்டத்திலே காவிரி மேலாண்மை பற்றிய ஒரு செய்தி தொடர்பை சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் பேசிய போது, பிற கட்சியை சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்களை திட்டுவதற்காக நீங்கள் எல்லாம் சிறைத்துக் கொண்டிருந்தீர்களா என்று எங்களுடைய தொழில் இழிவாக பேசியதை கண்டித்து தொடர்ந்து தமிழகம் எங்கும் இருக்கின்ற மருத்துவ மக்களாகிய நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்களும் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். அனைத்து மருத்துவர் மக்கள் சார்பாக ஆரூர் எம். ரமேஷ், மருத்துவர்.